வெல்கம். இன்னைக்கு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஆனியனு நல்லா ஸ்லைஸ் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன், முட்டைக்கோஸு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து நான் சீவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். உப்பு, அப்புறம் இது தேவையான ஷீட்டு, ஆயிலு, கொஞ்சோண்டு சாட் மசாலா, சோம்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், கோஸு, இது உருளைக்கிழங்கு நல்லா சீவி வச்சுருக்கேன். பீட்ரூட்டு இதில் நல்லா போட்டுட்டு நல்லா நல்லா வதக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். அப்புறம் சாட் மசாலா, சோம்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள் இதெல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம மைதா 1/4 கப்பு, கோதுமை மாவு 1/4 கப்பு, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஆயில், ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இதில் தண்ணி கலக்கி நம்ம பிசரணும். இது 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வந்தோடனே இதை நம்ம 1/2 அன் ஹவர் கழித்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம தேய்ச்ச மாவை இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி திருப்பி போட்டு இந்த ஷீட்டை எடுத்துடணும். நம்ம லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி கலக்கி இந்த பைண்டிங்க்காக வச்சுருக்கோம். இது 4 சைடும் தடவிடணும். தடவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிட்டு ஸ்டப்பிங்க வச்சுட்டு மைதா மாவு பேஸ்ட் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இதையே ரெடி பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் சூடானோடனே நம்ம இதில் இந்த சமோசாவை போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலராக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம போட்டுடலாம். இதை எடுத்துட்டு நம்ம பிளேட்டிங் பார்க்கலாம். இப்போ நம்ம சுவையான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கெச்சப்போட சாப்பிடலாம் நம்ம. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.